வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு அறிவியல் ஆசிரியர் அன்று புதிதாக செல்கிறார். அந்த அரசு பள்ளியில் அந்த வகுப்பில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிகமாக சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வகுப்புக்குள் அந்த ஆசிரியர் நுழையும் போது என்ன பயங்கரமாக டெசிபிளாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த மாணவர்களெல்லாம் அமைதியாகி விட்டார்கள். அல்ட்ரா சவுண்டில் இருந்து இன்ஃப்ரா சவுண்டுக்கு வந்து விட்டீங்களே, டெசிபிளெலாம் குறைச்சிக்கிட்டீங்களே அப்படி சொன்ன உடனே அந்த மாணவர்களுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, சவுண்டு ஒலியை வந்து அளப்பதற்கு டெசிபிள் என்பது புக்கில் படித்தது ஈஸியாக அவருக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நாள் குழந்தைகள் வந்து சூரிய ஒளி ஜன்ன வழியாக வகுப்புக்குள் வரும்போது அந்த சூரிய ஒளி பக்கத்தில் இருந்து விளையாண்டு கொண்டே இருந்தார்கள். அங்கும் இங்கும் ஒரு நாளந்தே விளையாந்து கொண்டே இருந்திருக்கும் போது இந்த ஆசிரியர் உடனே உள்ளே நுழைந்து பார்த்தவுடன், ஆகா, பிரவுனின் இயக்கத்தை வந்து கண்டுபிடித்து விட்டீர்களே என்று சொன்னவுடன் மாணவர்களுக்கு அப்பொழுதுதான் புரிய ஆரம்பித்தது. புக்கில் படித்தது வந்து புரியாமல் அவர் சொன்னவுடன் சடார் என்று அந்த மாணவர்களுக்கு புரிந்தது. தன் மாணவரிடம் கேட்கிறார், நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன என்று கேட்டவுடன் மாணவர் அனைவரும் திருதிருன்னு முழிக்கிறார்கள். அட, என்ன குழந்தைகளா, நம்ம வந்து ஹவுஸ் டு ஆஃபீஸ் தானே போகிறோம், அப்பா வேலைக்கு போகிறாரு என்று சொன்னவுடன், ஹவுஸ் டு ஆஃபீஸ் அதான் ஹச் டூ ஆபிஸ் ஓ தான் நம்ம வாய்ப்பாடு அப்படி என்று சொல்கிறார். மாணவர்களுக்கு முகம் பளீர் என்று தெரிய ஆரம்பித்தது. உடனே ஆசிரியர், நீங்கள் வரணும், ரொம்ப சப்ளிமேஷனாக இருக்கீங்கடா என்று பதங்கமாதலாக இருக்கீங்க என்று சொல்கிறார். உடனே மாணவர்களுக்கு புரியவில்லை, பதங்கமாதலுக்கு உதாரணம் கற்பூரம், கற்பூர புத்திடா நீங்கள் என்று சொல்கிறார். ஏடா, எதை சொன்னாலும் ரான்சன் எக்ஸ்கதிர் கண்டுபிடிச்ச மாதிரி முழிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே மாணவர்களுக்கு எக்ஸ்கதிர் கண்டுபிடிச்சது ரான்சன்ன்றது அப்போ தெரிய ஆரம்பிக்கிறது. இப்படி அந்த அறிவியலாசர் பேசுவதெல்லாம் அறிவியலாக இருந்தது. ஒரு நாள் ஒரு மாணவன் தன் பேனாவை காணமையா என்று ஓடி வந்தான் அந்த அறிவியலாசிரியரிடம். எல்லார் பேக்கை எல்லா பையும் வந்து செக் பண்ணும்போது ஒரு மாணவன் பேக்கில் மட்டும் அந்த பேனா இருந்தது. அந்த பேனாவை எடுத்தவுடன் அந்த அறிவியலாசர் சொன்னார், யுரேகா யுரேகா என்று சொன்னார். ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிக்கும்போது யுரேகா என்று கத்தியது போல அந்த ஆசிரியர் கத்தியவுடன் அவருக்கு மாணவர்கள்லாம் புரிய ஆரம்பித்தது. யுரேகா என்றால் கண்டுபிடித்து விட்டேன் என்று. யுரேகா என்று கத்தியவுடன் இந்த பேனாவை நீ எடுத்தாய் என்று ஒரு மாணவன் கேட்கிறார். இல்லை ஐயா என்று சொல்கிறான். உன் இதயத்தில் வைத்து கை வைத்து சொல் என்று சொல்கிறார். அப்பொழுது இல்லை என்று சொல்கிறார். உன் இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த மாணவன் அமைதியாக இருக்கிறான். ஆசிரியர் 4 அறை அறைகிறார், இடது வென்ட்ரிக்கல் 2, இடது ஆரிக்கல் 2 என்று, வென்ட்ரிக்கல் 2, ஆர்க்கிகள் 2 என்று 4 அறை இருக்குது என்று ஆசிரியர் சொல்கிறார். அப்பொழுது அந்த மாணவருக்கு பேனாவும் கிடைத்தது, இதயத்தில் 4 அறைகள் இருக்குது என்பது அறையின் மூலமாக தெரிந்து கொண்டான் அந்த மாணவன். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு மாணவன் திடீரென்று பாட ஆரம்பித்தான். ஆசிரியர் அழகாக சொன்னார், யாரா நம்ம கிளாஸில் மார்க்கோனி என்று சொன்னார். அப்பொழுது தான் அந்த ரேடியோவை கண்டுபிடித்த மார்க்கோனி என்று அந்த மாணவனுக்கு புரிய வந்தது. நாம் பஸ்ஸில் ஏறும்போது எங்கு சீட்டு இடம் காலியாக இருக்கிறதோ அங்கே போய் தான் நம்ம உட்காருவோம். சீட்டு இருக்கும் இடத்தில் நாம் உட்கார மாட்டோம். இதுபோல்தான் எலக்ட்ரானோட இயக்கம் என்று சொன்னவுடன் மாணவர்கள் எவ்வளோ படித்தும் புரியாத விஷயத்தை சற்றும் ஈஸியாக ஆசிரியர் விளக்கி கொண்டிருந்தார். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை நம்ம அடையலாம்டா, 2 எட்டு வச்சா 4 எட்டில் போயிடலாம். 2 எட்டு 4 எட்டு என்பது 8848 மீட்டர் என்பதை மிக சுருக்கமாக அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். அந்த அறிவியல் ஆசிரியர் புத்தகத்தை எடுக்காமல் தானே அறிவியலாக வாழ்ந்து கொண்டு காட்டினார். இதுபோல் தான் இன்றைய மாணவர்களை நாம் இப்படி தான் கற்பிக்க வேண்டும். ஆசிரியரை வந்து அவரோட இது பாடத்தையாக வாழ வேண்டும் என்று நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.